தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் தேசிய அளவிலான ஜூனியர் ஹாக்கி போட்டியில் உள்ளூர் ரசிகர்களின் ஆரவாரத்திற்கு இடையே களமிறங்கிய மண்ணின் மைந்தர்களான தமிழக அணி முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. முதல் போட்டியில் தமிழக அணி ஜம்மு காஷ்மீருடன் பலப்பரீட்சை நடத்தியது ஆரம்பம் முதலே தமிழக வீரர்களின் கையே ஓங்கி இருந்தது. கோவில்பட்டியைச் சேர்ந்த 9 வீரர்கள் தமிழக அணியில் இருந்ததால் உள்ளூர் ரசிகர்களின் ஆரவாரம் அதிகமாகவே இருந்தது. அடுத்தடுத்து கோல் அடித்து ரசிகர்களை வீரர்கள் உற்சாகப்படுத்தினர். ஆட்ட நேர முடிவில் 7-0 என்ற கோல் கணக்கில் தமிழக ஜூனியர் அணி எளிதாக வெற்றி பெற்றது. 2 கோல்கள் அடித்து அணியின் வெற்றிக்கு உதவிய சதீஷுக்கு ஆட்ட நாயகன் விருது வழங்கப்பட்டது. அடுத்த போட்டியில் தமிழக அணி இமாச்சலை எதிர்கொள்ள உள்ளது. இன்று நடந்த மற்றொரு போட்டியில் புதுச்சேரி டெல்லி அணிகள் மோதின. இறுதியில் 4-2 என்ற கோல்கள் கணக்கில் டெல்லி வாகை சூடியது. Let's go.